ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹால்வுட் டைப் என்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான இடத்துல இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமனி கேபிட்டலான சானால தான் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜில் இருக்கிற இந்த இடம் இருக்கிறதுலே மலைகளுக்கெல்லாம் மேலே இருக்குது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 3500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா க்ளவுட் எதுவுமே இந்த பில்டிங்க்கு மேலே வரதில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக மழைன்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே பட்டது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இந்த இடம் இருக்குது. ரிச்சர்ட் பிரான்சன்ற பில்லினியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்னியான பர்சனாக இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா 1989 அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ அதாவது ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் மாதிரியே இருக்கிற ஒரு ஏர் பலூனை உருவாக்கி மிட்ஜெட்னு சொல்லப்படுற உயரத்தில் குள்ளமானவங்களெல்லாம் கூட்டு வந்து விதவிதமான ட்ரெஸ்ஸை மாட்டி அந்த பலூனில் அனுப்பியிருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பகந்துட்டாங்களாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்து பார்த்து சிரித்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாராம். உலகத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டான ரோலர் கோஸ்டர்னு சொல்லப்போகிற டூ டோப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறதுனாலே பார்த்தீங்கன்னா அதில் போகிறவங்களோட எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதனால் சஃபர் ஆகி நிறைய எலும்புகள் உடஞ்சிருக்கு. ஸோ இதனால் ரொம்பவே சேஃப்டியான இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லைன்ற ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து இதை இப்போ வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதனை பண்ணியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து பின்னுக்கு தள்ளி இப்போ இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. அதில் எதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான மேனுஃபேக்சரிங் ஹப் வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா இந்தியா விளங்கிட்டு இருக்கு. ஸோ மேக் இன் இந்தியான்ற ஒரு இனிஷியேஷன் கொண்டு வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் ஹப் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உருவாக்கி இந்தியன்ஸ்கே வித்துட்டு இருக்காங்க. இதனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பில மலிவாகவும் கிடைக்குது. சினிமாலாம் பார்த்தீங்கன்னா டைம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. டைம் எப்போ ஃப்ரீஸ் ஆகுதோ அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் இருக்கிற வெளிச்சத்தை உணர்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ரெட்டினா பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு லைட்டுமே இல்லாததுனால நமக்கு இருட்டை கொடுக்கறதுனால நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் டைம் ட்ராவல் இந்த விஷயம் டைம் ஃப்ரீஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருந்தாலுமே தியேட்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க.